500 ரூபா கொடுத்து பழம் வாங்கிட்டு வானா, எத்தனை நோடு வாங்கிட்டு வந்திருக்கானா? என்னடா இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது, குழப்பி விட்டுருவேன். வேறது ஒண்ணு சோறு பழச இருந்தாலும் வாசல் தூக்குதே. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல முதலாளி, இது பழைய யோசனை, பழைய சோத்து யோசனை. நீ என்ன யோசிப்ப, எப்படி யோசிப்ப, என்னென்னலாம் யோசிப்ப எனக்கு தெரியும்டா. இதை பாருடா, இனிமேல் யோசனை கீசனை பண்ண கொண்டு போடுவேன். போட போட. அம்மணி. அப்பா சொல்லுங்கப்பா. ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவன் கொப்பேன். இன்னைக்கு கம்பியில ஊத்தி பழந்திங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கனா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருப்போம் தெரியுமா? நீ என்னடானா அந்த கார்த்திகேயன் கூட சுத்திட்டு இருக்கிற, எனக்கு தெரியாது நினைச்சுக்க. அதை தெரிய நான் பேசாம தான் இருப்பேன். நான் பேசினேன்னு வை, அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆ, கொண்டு போடுவேன். புரியுதா? சாப்பு, அடுத்து என்ன? பாருங்க, எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. நம்ம எங்கயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? இத பார் கல்யாணி, சொத்து சொத்தோட தன் சொந்தத்தையே இழந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது. அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஆமா, பெரியப்பா சித்தப்பா மாமி பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா? சரியான நினைக்கிறீங்க. உன் கல்யாணத்தை தற்காலிகமா நிறுத்த ஒரு வழி வேணும். என்ன கூட வராது, அது ஒண்ணும் இல்லைங்க. ராத்திரில இருந்து எங்க பொண்ண காணாமங்க, நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க. உங்க வீட்டுலதான் உழைச்சு வச்சுக்கிறதா கேள்விப்பட்டோம். கூட்டு போலாம் வந்தானுங்க. உட்கார முதல்ல பொண்ண கூப்பிடுங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? போங்கடே போங்கடே. நீ நானு தொல கூப்பிடுங்க. கல்யாணி வாமா. பாருங்க, நீங்க படிச்சவங்க, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துச்சுன்னா விவரம் சொல்லி நீங்க தான் வீட்டுல கொண்டு வந்து விடணும். அதை விட்டு உங்க வீட்டுல உட்கார வச்சிருந்தீங்கன்னா இதான் நீங்க படிச்சு படிப்பீங்களா? நான் ஒண்ணும் உங்க பொண்ணு வேணும்னு மறைச்சு வைக்கல சார். மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்போ சட்டம்னா இது எப்படி புதுசா ஏதாவது போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, பழைய சட்டம் தான். பழசாமோட அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும், பாவம் கை நாட்டுங்க. கல்யாணம் கட்டி வைக்கிறவரு கட்டிக்கிறவன் எல்லாரும் கூண்டோட குடும்பத்தோட கம்பி எண்ணணும். ஏதோ குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இப்படி சனி சடை போட்டு வரும், நாங்க கனவை கண்டோம். எட்ட சடை போட்டு வந்துருச்சுங்க.
ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிற முறையில கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்தா குடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புனா நீங்களே வந்துட்டீங்க. எதுங்க போலீஸ் எல்லாம் எதுங்க, அங்கெல்லாம் நான் கால் வச்சதே இல்லையே. என்னடா இது பாருங்க, வந்த மாவளை வச்சு கல்யாணம் பேச முடியும். வழுக்கு மண்டைக்கு போய் பிடிச்சாலும் இருக்கிற மசில் தான் ஆடி ஆகணும். டேய், ஏதோ எம்எல்ஏ மாவளை வந்தாலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப வயசு பார்த்துக்க முடியுங்களா? நம்ம டவுன்ல ரிலீஸ் மாதிரி பண்றோம். திடீர்னு நீங்க சொல்லி போட்டீங்க, நாளைக்கு வந்துட்டு போண்டாட்டி கொடி போட்ட கார்ல போன இவ்வளவு தானே மரியாதை எனக்கு. என்னங்க இந்த கூறு கட்டவா அந்த கார்த்தி பின்னாடி சுத்தாளுங்க. சரி அது விடுங்க, இன்னும் ரெண்டு வருஷம் நான் கல்யாணம் பேச எடுக்கலீங்க. என் பொண்ணு வீட்டுக்கு ஐயோ, நான் அவர் கூட போமாட்டேன். இப்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு, வீட்டுக்கு போனா அவர் புத்திய காமிச்சிருவாரு, நான் போமாட்டேன். பெத்த தேவங்க கிட்ட பேசுற பேச்சுங்களா அது? இப்பவே அவளை ரெண்டு நாளா காணவனே முன்னாடி சாப்பிடவே இல்லைங்க. ஏற்கனவே அவ எலும்பும் துலுமா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா என்னால தாங்க முடியாதுங்க. இவளை அனுப்பிச்சு வைங்க, புர்றா இவ கால வேணாலும் உங்களுக்கு வர சொல்லுங்க. எழுந்துருங்க கல்யாணி, எழுந்திருக்க சொல்லுமா? ஐயா எந்திரிங்க ஐயா, இவன் வந்தாதான் நான் போகல, அப்படியே தூக்கிடுவேன். கல்யாணி என்ன மாதிரி பெத்தவர் கால விழுறாரு, அறிவு கிடத்தனமா நடந்துக்கிற. நீ வீட்டு கிளம்பு, நீ கிளம்பு, ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். வயசுக்கு வந்த பிள்ளை லட்சணத்தோட வளர்த்திட்டேன், நான் அடிச்ச தப்ப போச்சு, அப்படியே கருத்து கொண்டு விடுவேன். முழிக்காத மூதேவி, ஏண்டி அந்த மலேரியக்காரி நம்ப வைக்கிறக்காக சும்மா ஒரு பேச்சு கால் விழுன்னு சொன்னா குடியும் போத வேணாம் சொல்ல முடியல. விழுந்த விழுந்து போறான், நீ எருமாடுவா நின்றுருக்க, நானும் புளிக்கிட்டுமான்னு பல்ல கடிச்சு கால் விழுந்தேன். போனா போகுது, எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து சட்டம் பேசுறேன். நீ உங்க அப்பா கொலை பண்ண போதோ ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் போராளுமா போறீங்க நாய்? அப்பா நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி, நான் கார்த்திகேயன காதலிக்கிறேன், நான் அதை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் கால் முளைச்சமா இருந்து உனக்கு எல்லாம் என்னடி காதல்? அவர் பெரிய அம்பிகாவது, நீ அமராவது, அப்படி ஆடி திரியுறீங்களா? மூஞ்சி எப்பாரு, அதாவது சோத்துக்கலாமா? அலையுதுக எட்டு வேலையும் கொட்டிட்டு லவ் பண்றாளுங்களாமா? லவ்? ஏய், என்னைய மீறி அவ இந்த வீட்டை விட்டு போனா உன் எலும்ப மென்னு துப்பிடுவேன். உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மந்திரி மாமனாராகாம நான் சாகவே மாட்டேன். நாயகள இன்னும் என்னடி அங்க மூக்கு சிட்டிட்டு இருக்க? இவளை இந்த ரூம்லயே போட்டு பூட்டி வை, சோறு தண்ணியில இங்கேயே கொடு. இந்த ரூமை விட்டு அவ வெளியே போனா 20 வருஷம் வாழணுமேனு பார்க்க மாட்டேன், இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். மாப்பிளா வாங்க. மாப்பிளா எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வரேன். போயிட்டாங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இனிமே ஜெயிலுக்கு கீழுக்குலாம் போகாதீங்க. கண்ணு கலச்சனமா பொண்டாட்டி கிடைச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல. நீங்க சந்தோஷமா வாழ்றதையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான், ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிருக்க. வேலைக்கு மாத்தல் கேட்டு அப்ளை பண்ணிருந்தேன், டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட வந்துருச்சு. போன வாரமே ஜாயின் பண்ணணும், நீ இங்க வரணுமே தான் லீவ்ல இருக்கேன். உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? இந்த ஊர் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ஜனங்களை தாய் தகப்பு தெரியாம நாம பிறந்ததை நாம செஞ்ச பாவம் மாதிரி, நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கையை பத்தியும் இப்பவே அவங்க ஆயிரம் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறக்க போற நம்ம குழந்தையுடைய எதிர்காலத்தை அது பாழாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமாவது சிறப்பா இருக்கணும் என்னதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு ஏற்பட மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, ஆனா அது எந்த விதத்திலயும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிட கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிங்க, அதே போல மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க.
போயிடலாம். அம்மா கதவு தரமா, கதவு தரமா. வாங்க வாங்க, வேலை பேர் வாங்க. போய் வேலை பார்ப்போம். வாங்க வாங்க. அண்ணா நட நடந்துட்டு இருக்காளுக்கு நடைகளும் அவளுகளும். ஏண்டா ஐயா, அவளை வீட்டுக்காரன் பாட்டில் வாங்கி தண்டியா? வாங்கி வச்சாச்சு. ஃபுல்லாக ஏற்றுறானுங்கடா. ஆமாம் ஆமாம் ஐயா. பொண்ணை ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டிங்க, சத்தம் போட்டு அழுகுது. மாப்பிள்ள வீட்டுக்காரன் காதல் விழுந்தா கேவலங்க. என்னடா காதல் விழுது மூக்கு விழுது அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்கிறேன். கார்த்திகை என் கூட என் பொண்ணு சுத்துரா சுத்துறான்னு 100 தடவை சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வெக்கம் கட்டுறா கல்யாணம் கொடுத்துக்கிட்டேன். புழுது விழுந்துட்டு போதே. ஓ ஐயா வணக்கம். ஐயா எப்போ வந்த? இப்போதாங்க மோல். ஓ என்ன வீட்டில் விசேஷங்களா மோலாலி? பாப்பா கல்யாணங்களா? ஆமாம்யா கல்யாணம் தான், அதான் பிரச்சனையாக இருக்கு. என்ன திடீர்னு வச்சுட்டிங்க மோலாலி? மாப்பிள்ளைங்க மோலாலி? நம்ம எம்எல்ஏ தான். நம்ம எம்எல்ஏங்களா? வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமா மோலாலி? வசதியும் ஜாஸ்தி இல்லை, அப்புறம் என்ன? சரி போ, கையை கட்டி நீங்கள் பந்தல் போடுறாங்க, போய் பாரு வேலை பாரு. போ கூட்டு போடே, போட சோறாயிருச்சான்னு பாருங்கம்மா, பந்தி போடணும். மோலாலி கொஞ்சம் பணம். பணம் என்ன பணம்? சுத்த கூறுகிட்டவனா இருக்கிய. இத்தனை நாள் நீ எனக்காக அடிதடி பண்ண, தகராறு பண்ண, அதுக்காக நான் படி வளர்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு காலத்துல தாலி கட்டுறதுக்காக தகராறு பண்ணி ஜெயிலுக்கு போன? நான் குட்டி அழுகணுமா? நீ குடும்பஸ்தன் ஆகிட்ட, நீ என் ஜோலிக்கு ஒத்து வர மாட்டேன். நீ வேற இடம் பாத்துக்க, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஆமா முதலாளி, நான் குடும்பத்தை வெளியில விட்டுலான்னு இருக்கேன். நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் பழச்சிக்கலான் இருக்கோம். மோலாலி இது வரைக்கும் எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்டதில்லை. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது வெளியூரில் சின்னதாக தொழில் பண்ணி பழச்சிக்கும். இந்த உதவியை பண்ணிங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் மோலாலி. இந்த வேறு கை காசு செலவு பண்ணித்தே உன் ஞாபகத்தில் இருக்கணும்னா நம்ம சினேதுமே வேண்டாம், இடத்துக்கு அழிவு மோலாலி. அட கோப்பா, அவன் தலைக்கு மேலே கல்யாண காரியம் வச்சுட்டு நடக்குமா நடக்காத முடிச்சுட்டுக்க. நீ காசு கேட்டு கை கட்டிக்கிறது நிற்கிறேன். உங்க பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி நிக்க, அடுத்த பிரச்சனை பத்தி கவலையே கிடையாது. ஓடி போல நான் துடிக்கிறேன், ஓட்டிட்டு போல நான் துடிக்கிறேன். இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குமா நடக்காத நான் கருக்கு உட்காந்துருக்கேன். நீ என்ன காசு கேட்டு கை கட்டி நிக்கிறேன். இந்த பாரு, இனி காசுன்னு இந்த வீட்டு வாசப்படி மதிக்காது. மாப்பிள, கை நீட்டி காசு வாங்குற உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், கை கூசாமல் என்னைக்கு கொடுக்குற எனக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். அதனால் இந்த கார்த்திகாயன் இருக்கான்ல, டே போடா, இந்த கார்த்திகாயன் இருக்கானே கழுத்தில் தாலி ஏறதுக்குள்ளே என் பொண்ணை கூப்பிட்டு கம்பி நீட்டலான்னு திட்டம் போட்டிருக்கேன். என் பிள்ளை யாரு, எனக்கே பிறந்தவளாச்சா? என் திருட்டு தினத்தில் பாதி இருக்குது அவகிட்ட. என்னதான் பொத்தி பொத்தி வச்சுருந்தாலும் விடியிறதுக்குள்ளே புட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த காபி சரிக்கெல்லாம் காவாத்தெடுக்க முடியல. அந்த மாதிரி கார்த்திகாயனை க்ளோஸ் பண்ணிடு, 50,000 ரூபாய் பணம் தரேன். அது எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிட கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்து தாலியை கட்டீங்க. அதே போல மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. முதலாளி துண்டு வரல, என்ன என் உடம்பு பூரா ரத்தத்தை பூசிக்கிட்டு வரேன். ₹50,000 எண்ணி வைங்க. அண்ணே கூப்பிட்டீங்களா? ஏதோ வேலை இருக்குன்னு? அது ஒண்ணும் இல்ல கார்த்திகேயன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு. அது எப்படி சொல்றதுன்னு தான் என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன். புது படங்கள் 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நம்ம கார்த்திகேயனை கவர்மெண்ட் மாப்பிள்ள அடிச்சு கொண்டுட்டாங்க.
ஆமாக்கா. சீக்கிரம் புறப்படு, போலாம். நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம், ஏதாவது ஊர்ல போய் பொழைச்சிக்கலாம். இங்க பார் பணம், இனிமே நீ இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த பணத்தை வச்சு எங்காவது வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட வேண்டாம். அவங்கள நல்லபடியா அம்மாவும் வளர்க்கலாம். சீக்கிரம் புறப்பட்டு போலாம். ஏது இந்த பணம்? பணம் வந்து நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிட்ட சொன்னேன். இவ்வளோ நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிறான்னு அவர் தான் கொடுத்தாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன பார்த்து செஞ்சுங்க சொல்லுங்க. நீ கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரில இருக்க. சத்தியமா எங்க முதலாளி கொடுத்த பணம் தாமா? ஆமா, அவர் கொடுத்த பணம் தான். அந்த கையாளாதவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அநியாயமா கார்த்திகேயனை கொன்னுட்டியா பாவி. அந்த பாவத்துக்கு இருக்க சம்பளம் தானே இது? அடியாளா வேலை செஞ்சுட்டு இருந்தவன மனுஷனா மாத்திட்டா மாலையை மாத்திக்கிட்டேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெருமை குணத்தை மாத்தவே முடியாது நிரூபிச்சிட்டியா. அந்த அப்பாவி பையனோட ஆயுசு மேலேயே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கணும். காசுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உன்னை நம்பியா நான் கழுத்த நீட்டினேன். என்னையும் கொண்டுடு. என்ன மன்னிச்சிருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் கல்மனஸ்காரம் இல்ல. கார்த்திகேயன் சாகல. ஆமாம்மா, நான் ஒத்துக்கலன்னா அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கார்த்திகேயனை நிச்சயமா கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அவனை கொலை பண்ணல. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகேயன் தடுக்க கூடாது. அதுக்காக அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கேன். அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டி அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காகத்தான். வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா, நான் எப்படிமா உன் சம்பளத்துல உட்காந்து சாப்பிட முடியும்? எனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும். அதுக்காக நான் இந்த தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. உண்மையை சொல்லியா, ஊர்வாய மூடுறதுக்காக உருவானது தானே நம்ம சொந்தம். அதை காப்பாத்திக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு துணிச்சலும் வேகமும் இருந்துச்சுன்னா அவ உயிரை கொடுத்து உறவை தேடிக்கிட்டவ அவ அதுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும். சாவ கிட்ட போய் சந்திச்சுட்டு வந்ததா அவ காதலனையே சந்திச்சிருக்கா. அந்த சின்னஞ்சிறு சமாதி மேலதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாயா? அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாம். போயிடியா, போயிடு. ரொம்ப நல்லா இருக்குமா. ஊர்வாய முறதுக்காக கட்டின தாலின் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு என் உயிர் துடிச்சினாலதான் அந்த முடிவெடுத்துன்னு உனக்கு கூட தெரியாம போச்சு. வெளியே போன்ற ரொம்ப சொல்லாம சொல்லிட்டு போறமா போற. ஆனா ஒண்ணு, விடியறதுக்குள்ள அந்த ரெண்டு சின்ன சிறுசுல ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்தை விட்டே போறேன். கட்சிக்காரங்க சரி எடுத்துக்குது இல்ல வந்துட்டாங்க. கொஞ்சமா குடிங்க, போறது தெரியாம காலையில் தாலி கட்ட வேண்டாம். என்ன போட்டோ வேலை எடுப்பாங்களா? எடுப்பாங்க. உங்க முகத்தை பெருசு பெருசா போடுவாங்க, பேப்பர்ல போடுவாங்களா? சரி வணக்கம் ஐயா. என்னடா? ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தனியா பேசணும். நான் பேசல. ஏ தாழ்ரா எருமை மாதிரி கூறுக்கு வந்தேன். சோட்ட தலை என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சுக்கு முதலாளே? அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு முதலாளி. இது வரைக்கும் அடிதடி தகராறுன்னு பண்ணிருக்கேன். சரி, வாழ்க்கையில முத தடையா ஒரு கொலை பண்ணிட்டேன். ஆமாண்டா, அப்படித்தான் முத கொலை செய்யும்போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. ஆமாங்க முதலாளி, அதான் மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு 1100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டோம்னா பண்ண பாவத்துல பாதி குறையும் பாருங்க. அது என்னமா வாஸ்தவன் பண்ணி போடுவானே. நானும் கூட ராமசாமி கொலை பண்ணல, ஆத்தாளுக்கு ஆடு வெட்டி பொங்க வச்சு அஸ்தி போட்டோம்னா
அப்படிங்களா முதலாளி? ஏதோ உங்க வசதி கடை அடிச்சிங்க முதலாளி. சரி, என் வசதிக்கு பத்து பேர் சோத்த போட்டாலாவது என் ஆத்மா சாந்தி அடை இல்லைங்களா? அதுக்கு என்னப்பா, அதை பணம் கொடுத்தா அதுல பண்ண வேண்டியதானே? காசு இருக்கும் முதலாளி, அந்தி சாஞ்சி போச்சு, கடை கண்ணி எல்லாம் மூடிட்டான். கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி வாழை கொடுத்தீங்கன்னா. உனக்கு இல்ல அதாப்பா, இந்த கல்யாணமே உன்னால தான் நடக்குது. உனக்கு தரம் யாரு தருவேன்? கேக்கலா என்ன வேணும் எடுத்து கொடுப்போம். சரிங்க, போ கூட்டு போ, போ போ, ரொம்ப தைரியமா எடுத்து போ, என்ன வேணும் எடுத்து போ. சாமி யாரையும் போ பார்த்து பண்ணு. நாம கூட கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒரு கிடா வெட்டி பொங்க வச்சிட்டேன். என்ன கார்த்திகை ஆவியா வந்து ஏதாவது பண்ணான்னா கேளிக்கிற. அவங்க அப்பனே என்னை ஒண்ணும் பண்ணல, இவ என்ன பண்ண போற? அழாதம்மா, அம்மாடி பேசுறதுக்கு நேரம் இல்ல, நம்ம இங்கிருந்து உடனே போயாகணும். வாமா. வாங்க வாங்க வாங்க, இல்ல வாங்க. ஏய், நீ காய் எடுத்து கூட போடு. இப்ப இலக்கட்ட பிரி, நீ வெளியேற வராங்க. போங்க, இந்த இதை எடுத்துட்டு போ. போங்க, சீக்கிரம் பண்ணுங்க. எனக்கு தெரியும்பா, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போகணுங்கிறது ஆண்டவன் எப்பவோ எழுதின விதி. எங்க வீட்டுக்காரர் தலைகீழ நின்னாலும் அதை மாத்திரம் அவன் முடியும். சீந்தா, நீ பண்ற கல்யாணத்தை சீர சிறப்புமா பண்ணப்பா. கிளம்புறூக்கு மேல வரலைக்கிற மாதிரி அஸ்திர மாட்டேன். மாப்பிளைக்கு வர வர கடவுள் பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது ரூம சுவதி இடுப்புல சாவிக்கு சொல்லிட்டு தெரியல என்ன அர்த்தம்? பேசி வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கொடுத்தாச்சு. பெரிய பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கான். தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கார்த்திகேயனோட ஓடிட்டான்னு சொன்னா அசிங்கமா இல்ல? காரி துப்புவாயா என்ன? சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, நாலு நாளா ரூம்ல பூட்டி வச்சு ஜெயில சோறு வர மாதிரி போட்டேன். இந்த கழுதை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சு நாடகம் வர எங்கேயோ அனுப்பிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெடிஞ்ச அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும் இல்ல இந்த ஊரைய கொளுத்தி போடுவேன். நம்ம ஆளுங்க பந்தத்தை எடுத்துட்டு வீடு வீடா பொண்ணு தர சொல்லுங்க. உன வந்து கவனிச்சுக்கிறையா? இலக்கட்டுல சுத்தி எங்கேயும் அனுப்பிச்சு போட்டு ஒண்ணு தெரியாம நடிக்கிறியா? அந்த கருவாய உப்பத்தி காட்டிட்டான். இங்கதான் இங்கதான் கையை நட விட்டான். நான் ஒரு துப்பு கட்ட நாய் கைய வரப்பட தூக்கி விட்டேன். கட்சிக்காரன் சாவகாசமும் கருணாவும் சாவகாசம் ஒண்ணும் பாங்க. நான் ஒரு அறிவு கட்டவன், பெருமை மயிருக்கு அரசியல்வாதிக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப ஊரை அரிக்கிறேங்க. ஊரை அரிச்சா நம்ம வீட்டு விட்டுருவானா? அழும்பு பண்ணி சம்பாரிச்சது அல்பத்துல போயிரும் போல் இருக்கு. அப்படியே என்னை வந்து என்ன எம்எல்ஏவை பகிச்சுக்கிட்டோம், இப்ப அவன் அடிபட்ட நாக மாதிரி ஆகிப்போயிட்டான்.
கட்சிக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய அளவுல தகராறு உங்களுக்கு. இப்ப நாம எப்படி என்ன சமாளிக்க போறோம்? கட்சிக்காரனுங்க கூலிக்கு மாறு அடிக்கிற பசங்க தானடா. டே, மிஞ்சி போனா உயிர் தானடா போவோம். அந்த உயிரை வந்த பொண்ணு காட்டுல தாலி கட்டுறது அப்புறம் தான்டா போவோம். தாகத்துல தவிச்சிட்டு இருந்தவனுக்கு ஊத்து தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த உலகத்துல அனாதை அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு சொந்தத்தை கொடுத்தான். கை நிறைய தண்ணி அள்ளி குடிக்கும் போது மண்ணு தெரிஞ்சு விழுந்த மாதிரி அவன் மனசு தெரிஞ்சு போச்சுடா. இனிமே நான் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? கார்த்திகையா, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுடா. Hey!
இந்த அயோக்கியை சாகடிக்கப்பட வேண்டி வந்தான். அயோக்கியன்னு தான் சாகடிச்சிங்க என்ன, சர்க்கார் உங்களுக்கு என்ன தங்க மடலா கொடுக்க போகுது? அநியாயமா உங்களை தூக்குல போட்டுருவாங்க என்ன, வீணா உங்க வாழ்க்கை அழிச்சுக்காதீங்க என்ன. என்னடா கட்டுன கொண்டாட்டியை கொண்டவனுக்காக கண்ணீர் விடுறானேன்னு பாக்குறீங்களா? இவனுக்கு எங்க கையாலதான் கொல்லி வைக்கணும். அண்ணே உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு, எனக்குன்னு யாரு இருக்கண்ணே? இவனை கொண்டுட்டு அவ போன இடத்துக்கு நான் போய் சேர்ந்துறேன்னு. சொந்தம் என்பது அன்பானது, கண்ணில் இமை போல் ஒன்றானது, பல சோதனையை இரண்டு மனமும் கடந்தது.